ஏ தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது, மாடிக்கு போறியா? என்ன திருதிருன்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கேயோ பாத்துருக்கேன்னு, அந்த பொம்மைக்காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும், சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட மங்கள கூட்டி வந்துருவா? இனிமே இந்த மாதிரி விஷயம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருத்து வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவங்க கூட கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? டேய் தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்து பார்த்தேன்னு அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு முஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குடிக்க போறேன். அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்து வந்துட்டேன். இங்க போட்டாங்க அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு, அந்த ஆள எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி, என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு, எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு, வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா, யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி உன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க, இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க, அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு, உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா, அதனால தான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத, ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு, அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னே. அது என்ன தமாசு வெட்டுறதுல? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் பூரிச்சு போனண்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதான். அண்ணா அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் போல இந்த காரியங்களை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்தியை கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிழவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா என்னடா அண்ணா என்னடா அண்ணா என்னடா அக்கா ஓடி போனா தப்புதான், ஆஹா மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான். ஆ ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சனே, அது பச்சை மண்ணுன்னு உட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்கேன். டேய் ஒக்கா ஓடி போறன்னே அவ உறவு அறுத்து விட்டேன், அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தடிச்சு விட்டுருவேன். என்ன இதுக்கு கிளம்பி கோவிச்சிருக்கேன்? உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க. என்ன சரி உட்காருறேன், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்னென்ன சொல்லிட்டேன் சும்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் வலையில சிக்கின ஏலிய நடுவு விட்டுட்டு பங்குல இருக்கிற ஏலியை அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன்.
விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் கழித்து விட்டேன். பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய. அண்ணா சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி! நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுங்க, அதுக்கு மூடுங்க, மூச்சு முட்டுதுரா, அட மூச்சு முட்டுது. ஐயோ தம் பிடிச்சீங்க. பம்பாய்காரிகளை பயமுறுத்தி துரத்து வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவி. என்ன பாட்டு பாடி நானே வர வச்சுட்டேன். நம்ம நாய் முத்து முத்து தேய் முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை முத்து. மொங்கலை கழுறா முத்து. ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாரது யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா. ஐயோ அம்மா. பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. இது உனக்கே நியாயமா இருக்கா? காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கலன்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடலாம் நாயே உனக்கு நான் ஆக்கி போடல. கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குதறிப்பிய. அதென்ன எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? What is the reason? Tell me. இவ்வளவு திட்டுற, கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன துரத்து. உனக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. என்ன ரொம்ப கோபமா வர்றீங்க? மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க? டேய், இந்த சுருங்கிற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட குடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புரிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்ட கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கடி கொடு போடா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையறானுங்களா? அசகி அசகி. இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான், மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க, இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசகின்னு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்ஸஸ் வாசகி தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே, உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்?
என்ன சொறி நாயங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுப்ப, எப்போ இட்லி ஜன்னல்ல தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சு, தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல, அதனால உழைச்சு வச்சப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா பாருடா, என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிள்ளை பார்த்து அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில் ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில் பிரசவம் பார்க்கலான் இருக்க இந்த சொறிநாயகம்.